இவரை இப்படி அறிமுகப்படுத்தினால் நன்றாக இருக்கும், அதிலும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவரையும் அக்னியையும் பிரிக்க முடியாது. அக்னி என்றால் இவர், இவர் என்றால் அக்னி என்ற அளவிற்கு ஒரு தனி அடையாளத்தினை உருவாக்கி கொண்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. 3 தசாப்தங்களை தாண்டி இலங்கை தமிழ் இசைத்துறையில் தனக்கென்ற ஒரு தனி பாணியினை உருவாக்கி இவருடைய பெயரை சொன்ன உடனே இவருக்கென்றே ஒரு தனி அடையாளத்தினை உருவாக்கி கொண்ட ஒரு சிரேஷ்ட மூத்த இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் அக்னி இசைக்குழுவின் ஸ்தாபகர், தலைவர் என தனக்கென்று பல பரிணாமங்களை கொண்ட ஒரு சிரேஷ்ட கலைஞரையே இன்றைய தினம் நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இவர் வேறு யாரும் அல்ல, அக்னி இசைக்குழுவின் தலைவரான மூத்த பாடகர், சிரேஷ்ட கலைஞரான எம் சிவகுமார் அவர்கள். வணக்கம். 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 முதலில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் உங்களுக்கும். அந்த ஆரம்பத்தில் சொன்னது போல அக்னியையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. எப்படி இந்த அக்னி இசைக்குழு உருவானது? அதாவது இப்ப நீங்க ரொம்ப என்ன ரொம்ப உச்சத்து கொண்டு போன மாதிரி இருக்கு எனக்குன்னா. அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு ரூபா வாயினில் ஆரம்பம் பாடல் மௌனமிங்கிற பாட்டில் வந்த ஒரு சாதாரண ஒரு கலைஞன் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் பல இசைக்குழுக்களில் ஒரு பாடகனாக தான் வளம் வந்து கொண்டிருந்தேன். அது அக்னி என்று நான் செஞ்சது காரணம் வந்து இப்போ இணைய வந்து ஒவ்வொரு இசைக்குழுக்களும் இணைய பாவிக்கிற விதம் எனக்கு ஏதாவது பிழையாக இணைய வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல் நான் இந்த பாட்டை நல்லா பாடுமேன்னு தெரிஞ்சும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. பாட அந்த பாட்டை பிழையாக பாடுறவங்களுக்கு அந்த பாட்டை கொடுத்து அப்படி அந்த இசை இசை நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பிழையான வழியில் போய் கொண்டு இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு தெரிய. நான் யோசிச்சேன்னால் இந்த பாட்டை நான் நல்லா பாடுவேன் ஏன் தெரிஞ்சு இவங்க இப்படி எனக்கு சாதாரணமாக எல்லாரும் பாடக்கூடிய பாட்டை தான் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு நல்ல கஷ்டமான பாடல்கள் பாட பிடிக்கும் எனக்கு. அப்போ அந்த அப்படி செஞ்சு தான் நாங்கள் தனியாக உண்டு செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி எனக்கு ஐடியா வந்துச்சு. எனக்கு நான் தனியாக உண்டு செஞ்சால் என்னுடைய அந்த இயக்கத்தில் பாட்டு செலெக்ஷனாக இருக்கட்டும், ரசிகர்களுக்கு நாங்கள் கொடுக்குற விதம் அந்த எனக்கு என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. இது இப்போ இவங்கள்ட்ட சொல்லி இசைக்குழு சொன்னால் அவங்க அதை யாருமே இதாக்குறாங்கல்ல. ஏன்னா அந்தந்த இசைக்குழுல ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க. தலைவர் கீபோர்டிஸ்டாக இருக்காங்க, ஆனால் அவருக்கு ஒரு பிடித்த ஒரு பாடகராக தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் சும்மா வந்துட்டு போகிறப்ப பார்ப்போம், நாங்கள் இது ஒரு சரியான ஒரு இது அமையும் பொழுது நாங்கள் செய்வோம்னு சொல்லி நான் எதிர்ப்பு. அதான் நான் அதை இப்போ எப்படி உருவாக்குறது முடியாது அப்படி. ஏன்னா யாருமே அப்படி டக்குன்னு இசைக்குழுக்கு ஆக்களை சேர்க்கலாம் முடியாது. பார்ப்போம், சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் நான் பார்த்துருந்து எனக்கு சந்தர்ப்பம் சரியாக அமைஞ்சிச்சு. அப்படி உருவானது தான் இந்த அக்னி. ஆமாம், ஆமாம், அப்படி உருவானது தான் அக்னி இசைக்குழு. அதாவது அண்ணா, அதாவது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே கூறியது போல இன்று நாம் முகம் கொடுக்கின்ற அத்தனை வழிகள் தான் எங்களுடைய வாழ்வின் வெற்றிக்கான வழிகளாக அமைகின்றது என்பது. நீங்கள் கூறியது போல ஒவ்வொரு நாளும் உங்களை பின்தள்ளி வைப்பதோ அல்லது உங்களுக்கு முடிந்த ஒன்றை முடியாது என்று உங்களை ஒதுக்கி வைப்பதும் தான் உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பை உருவாக்கியது. அதுதான் அந்த அக்னியாக உருவாகி இருக்கின்றது என்பதை. அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் வெளிப்படையாக உண்மையை சொல்லிவிட்டீர்கள். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வருபவர்கள் இல்லை நான் முயற்சி செய்தேன், பிறகு நான் என்னுடைய முயற்சியினூடாக வந்தேன். ஆனால் உண்மையை வெளிப்படையாக பேசுவதும் கூட ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக சிறப்பான ஒரு குணாதிசயம். நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளினூடாக உங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு மனமாற்றம், ஒரு திடம், இவை அனைத்தும் தான் அக்னியை உருவாக்கியது என்ற உண்மையை வெளிப்படையாக. அதே போல் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு. என்னுடைய ஒரு நண்பரோட ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இசைக்குழு அரேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்ட டைம்ல தான் அந்த டைம் பார்த்து தான் நான் ரைட் நீ மட்டும் பாடினா போதும் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் மட்டும் பாடினா போதும் தானே ரைட் கொஞ்சம் சொல்லி தான் அந்த டைமில் இருந்த என்னுடைய நண்பர் எல்லா இசைக்குழுக்களையும் இப்போ அப்போ அந்த டைமில் அவங்களை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சது தான். அந்த ஒரு ப்ரோக்ராமில் தான் குரூப் பேர் சும்மா போட்டது அக்னின்னு சும்மா ஒரு ஆரம்பித்தது தான். ஆரம்பித்த உடனேயே அப்போ அந்த என்கேஜ்மெண்ட்லேயே எனக்கு வெட்டிங் புக்கிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா கொஞ்சம் 4 பேர் தான், 4 நானும் ரதிதேவின்னு ஒரு பாடகி அந்த டைமில், ரதிதேவி பவானின்னு 2 பாடகி தான் வச்சு நான் அந்த ப்ரோக்ராம் அழகாக நல்லா அந்த பாட்டு லிஸ்ட்டாக இருக்கட்டும் அழகாக
அதுவும் அஞ்சு ஆறு பேர் தானே அந்த டைம்லேயும் ஒரு இசைக்குழு 16 பேர் இருப்பாங்க. ஒர்கெஸ்ட்ரா மட்டும் 8-10 பேர், அதே போல 6-7-8 சிங்கர்ஸ் இருப்பாங்க அந்த டைம்ல. நான் தான் இப்படி ஒரு 6 பேரோட ஒரு இவ்வளோ சிம்பிளாக முடித்தது. அது அது பார்த்தாக்களுக்கும் நல்லா இருந்துச்சு. உடனே நிறைய பேர் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் யாருமே இனிமேல் போகிறது இல்லை. அதாவது அந்த மற்ற இசைக்குழு குழுக்கெல்லாம் இப்போ கருப்பையா பிரபாகரன், வினோஜ், அந்த ஆக்கள் எல்லாம் நீங்கள் ஏன் போய்ட்டு வாசிங்கன்னு சொல்லி இனிமேல் வாசிக்கூடாதுன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த டைமில் வேறு வேறு சின்ன சின்ன குரூப் இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன குரூப் யாரோ மதுராஸ்ன்ற ஒரு குரூப் பாடியிருக்கேன், அருண் குமாரசாமி இப்போ ஆஸ்திரேலியா இருக்கா. அப்போ அந்த 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 குரூப்பில் நான் ஒரு நாள் பாடியிருக்கேன் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு புக்கிங்ஸே இல்லை. டக்குனு அவங்களுக்கு கால் பண்ணேன், என்ன செய்கிறீங்க, இல்லை ஒன்று ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கா, இல்லை நான் ப்ரோக்ராம் தரேன் வந்து செய்கிறீங்களா. அது வாரம் என்று சொன்னால் அந்த கேக் அப்படியே வச்சு நான் கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதம் செய்ய ஆரம்பிச்சேன். செய்ய ஆரம்பித்த உடனேயே இவங்களெல்லாம் வேறு வேறு பிஸியில் இருக்கிற ஆக்கள், அதே டைமில் இங்கே பழைய ஆக்கள் எல்லாருமே அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்ன கால் பண்ணி நாங்கள் திருப்பி செய்வோம்னு சொல்லி வந்தவங்க தான் அக்னி. அதாவது அந்த அக்னி இசைக்குழு என்பது உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் இருந்த ஏனைய இசை கலைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு இசைக்குழுவாக நீங்கள் அடையாளம் காணப்பட்டீர்கள். அதாவது பல ஆண்டுகள் கடந்து பல தசாப்தங்களுக்கு கடந்திருந்தாலும் இன்றைய தினமும் அக்னி இசைக்குழு, எம் சிவகுமாரின் அக்னி என்றவுடன் அனைவருக்குமே தெரியும். அதாவது இந்த இந்த இசைக்குழுக்களில் இவர்கள் இருப்பார்கள், நிச்சயமாக எம் சிவகுமார் என்பவர் பிரதான பாடகராக இருப்பார். இவை அனைத்துமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி ஒரு தர அடையாளம், அதாவது ஒரு பிராண்ட், ஒரு தர அடையாளத்தை உருவாக்குவது என்பது ஒரு சவாலான விடயம். அதிலும் அன்ற காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூறுவது போல போட்டிகள், பொறாமைகள், தடைகள், சவால்கள், இதை எல்லாவற்றையும் தாண்டி இத்தனை தசாப்த காலமாக அந்த தர அடையாளத்தினை ஒரு இசைக்குழு, அதிலும் இலங்கையில் ஒரு இசைக்குழு, அதாவது இந்திய இசைக்குழுக்களோடு தான் எப்போதும் எங்களை சமன்படுத்தி அல்லது தரப்படுத்தி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஒரு இசைக்குழுவாக இந்த தர அடையாளத்தை நீங்கள் எவ்வாறு கொண்டு வந்தீர்கள்? இசைக்குழு இல்லை, எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் எய்ம் பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு ரப்பர் ஒட்டுறதுல இது எக்ஸ்பெக்டா, அதே செய்யுங்களே அது ஒரு நாள் அதுதான் உங்களோட பிராண்டட் ஆகும். அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது பாட்டு மட்டும்தான், அதை மட்டும் நான் வச்சு சரியாக செய்யணும், தரமாக செய்யணும். எந்த எந்த வித பாடும் பொழுது ஒரு சின்ன பிசகு கூட வரக்கூடாது, வேரியேஷன்லாம் சரியாக இருக்கும். அந்த அதே அதே தான் என்னோட நோக்கம். அது அதுவும் இசை இசைக்குழுவை நடத்தும் பொழுதும் ரசிகர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அந்த இது. இப்போ சொல்லுவோமே ஒரு ஒரு சீப்பான ஒரு ரேட்டுக்கு ப்ரோக்ராம் வருதுன்னு சொல்லி 10,000 பேருக்கு போய் சீப்பான ரேட்டில் ஷோ செய்ய முடியாது. அதுக்குரிய அந்த பிரம்மாண்டம் கொடுத்தே ஆகணும். அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். எங்கே போனாலும் அக்னின்னா பிரம்மாண்டம், அது இந்த இலங்கையில் எல்லாருக்குமே தெரியும். அக்னி வந்தால் பிரம்மாண்டமாக தான் இருக்குது எப்படியும். அந்த அந்த பிரம்மாண்டத்துக்குரிய அந்த பணம் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் நான் எடுக்கவே மாட்டேன். சொல்லப்போனால் இப்போ எங்களோட இசைக்குழு இவ்வளோ பிராண்டட் ஆகினதுக்கு காரணமும் ரூபாயினி ஜாஃபிரன்னு கொடுத்த சில லைவுகள். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய லைவ் செய்ய தெரியாதுன்ட்டு நிறைய ப்ரைவேட் சேனல் நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் நிரூபித்தேன். இங்கே ரூபாயினி அந்த காலத்தில் நடந்த சில லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் எங்கள் ஜாஃபிரன்ட்டு அவர் தான் ப்ரொடியூசர். அதில் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம், நாங்கள் லைவ் நல்லா செய்வோம், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு. அதிலே மிக முக்கியமான இரண்டு நிகழ்ச்சிகளை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது இலங்கை ரூபானி கூட்ட தாபனத்தின் 25வது ஆண்டு நிறைவு விழாவையும் 26வது ஆண்டு நிறைவு விழாவையும் சுதந்திர சதுக்கத்தில் பிரம்மாண்டமான நேரடி நிகழ்ச்சியாக எங்களுடைய சாளரம் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளரே அன்றைய தினம் தயாரித்து வழங்கியிருந்தார் ஜாஃபீர் அவர்கள். அன்றைய தினமும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியில், அதிலும் இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனத்தின் வரலாற்றின் ஒரு முக்கிய நிகழ்வில் இசை வழங்கியது நீங்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அன்றைக்கே ரொம்ப மழை பெய்யுது, மழை நிற்கிது. அந்த ஓப்பன் இடம் தானே, எங்களுக்கு சவுண்ட் சிஸ்டத்தை மூடுறோம், திருப்பி தாக்குறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம். அந்த நீங்கள் சுந்தர சதுக்கம் ப்ரோக்ராம் அது. ஆமாம், அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று செஞ்சோம், லேக் கங்காராம். அது எங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ப்ரோக்ராம். இப்போ கூட அந்த ப்ரோக்ராமை வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் சொல்கிறாங்க, இது லைவாக நீங்கள் வாசிக்கலை, ரெக்கார்டிங் போட்டு நீங்கள் மைமிங் பண்ணுறீங்கன்னு.
அந்த அளவுக்கு அது வந்து ஓ அது வந்து எங்களோட தரத்தை தான் காப்பாட்டியா எங்களோட எங்க நாங்கள் லைவா பார்த்தது ரெக்கார்டிங் சொல்றேன்னா எங்களோட ப்ரோக்ராம் விட சக்சஸ் அது விட அந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியது ஜாஃபீர் அவர்கள். ஆமா நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற பொழுதே உங்கள் கண்களில் கண்ணீரும் வருகின்றது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெருமை, ஒரு ஒரு அதாவது ஒரு தன்னடக்கம் நிறைந்த ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் இருக்கின்றது. அதே போல நீங்கள் பண்டாரநாயக ஞாபக மண்டபத்திலும் ஒரு நிகழ்ச்சி செய்தீர்கள், பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியும் திரு ஜாஃபீர் அவர்கள் தான் தயாரித்து வழங்கியிருந்தார். இப்படி பல முக்கியமான நிகழ்வுகள் இலங்கையில் தமிழ் ரசிகர்கள் மாத்திரமல்லாது சிங்கள ரசிகர்களும் பார்க்கின்ற பல நிகழ்ச்சிகளை நீங்கள் இசை வழங்கி இருக்கின்றீர்கள், உங்களுடைய தரமான திறமையை வழங்கி இருக்கின்றீர்கள். இப்படி கடந்து வருகின்ற பொழுது நாளுக்கு நாள் புதிய தொழில்நுட்பங்கள், புதிய விடயங்கள், ரசிகர்களுடைய ரசிப்பு தன்மையும் மாறும். அவர்கள் விரும்புகின்ற பாடல்கள் மாறும். சில சமயங்களில் ஒரு நிகழ்ச்சிக்கு போன உடனே நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல அந்த ரசிகர்களின் தேவையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அதற்குரிய வரவேற்பு கிடைக்கும். இதை நீங்கள் எவ்வாறு சாதுரியமாக கையாண்டீர்கள்? அதாவது நான் வந்து இது பாடும் பொழுதே எனக்கு சில கம்ப்யூட்டர் எனக்கு நான் கல்யாணம் கட்டி புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு அதே நேரம் ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது அதையும் நான் கிளாஸ் போயிட்டு 3 மந்த் கோர்ஸ் போயிட்டு அதை படிச்சுட்டேன். அதை படித்து அது அதுக்கப்புறம் தான் இந்த சமூக வலைத்தளம் ஒன்று வந்துச்சு. இப்போ முதல்ல நாங்கள் ஒரு பாட்டு சொந்த பாட்டு செஞ்சால் ஒவ்வொரு சேனல்கிட்டையும் போய் கெஞ்சுவோம் போடுங்க, அவங்களும் சும்மா இல்லை நீங்கள் அந்த சேனலில் கொடுத்தீங்கன்னா இங்கே போட மாட்டோம், முதல்ல இங்கே தான் தரணும், இப்படி ஒரு பெரும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ சமூக வலைத்தளம்னால எங்களுக்கு விருப்பமான பாட்டு எங்களுக்கு கவசங்கன்னு சொல்லி உண்டு, எங்களுக்கு விருப்பமான பாட்டை பாடுறோம் பாடி போடுறோம். இதில் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் போட போட இப்போ அந்த இடைவெளி, அதாவது இன்னும் உங்களோட பாட்டை இப்போ காணலன்னு சொல்கிற ஆக்களுக்கு அந்த இடைவெளி இப்போ நிறைஞ்சிட்டு என்னோடய பாட்டு தான் யூடியூப்ல போய் பாருங்கன்றோன்னு பார்க்குறோம். அதே டைமில் அந்த யூடியூப்ல வந்து எங்களுக்கு காசு வேலை தராங்க, எங்கள் பார்க்க வியூஸ் வர எங்களுக்கு அங்கே டாலரும் விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க, நாங்கள் ஃபேமஸும் ஆகிறோம் ஒரு இன்கமும் அதில் வருது. இப்போ இது வந்து என்னுடைய வயசில் சிங்கர்ஸ் செய்கிறாங்களோ எங்களை குறைவு நான் இதாக்கி என்ன இந்த கொரோனா இது வந்துச்சே லாக்டவுன் அந்த டைம்ல வீட்டில இருந்து தான் மகள் ரோஜா அவளும் பாடகி, அவளையும் நான் வந்து ரெக்கார்டிங் அவள் டிப்ளமா வரைக்கும் படிச்சிருக்கேன் ரெக்கார்டிங் கிட்டார் கிளாஸ் எல்லாம். அதாவது எனக்கு என்னென்ன மிஸ் ஆச்சோ அது எல்லாத்தையுமே அதே போல தான் மூத்த மகள் நான் பயோ சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் முடியாமல் போச்சு. என்னோட மகள் இப்போ பயோ சயின்ஸ் டிகிரி முடிச்சு மாஸ்டர் படிக்க லண்டன் போய் அனுப்பிடுச்சேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த எனக்கு தெரியா முடியாததை நான் இப்போ ட்ரை பண்ணி பிள்ளைகளை கொடுக்குறேன். அதே நேரம் அந்த ரோஜா என்ன சொன்னால் லாக்டவுனில் அப்பா நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க, வாங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணித்தான் நீங்கள் சும்மா பாடி பாடி சும்மா போடுங்க, நீங்கள் அந்த பாட்டில் போடுங்க நீங்கள் உங்களுக்கு இதாக சரின்ட்டு. அப்போ அந்த வீடியோ அப்போ எப்படி கேமரா ஒன்று வேணும் சார் கேமரா ஒன்று வாங்கியாச்சு. இப்போ டெய்லி அவளுக்கு ஏன்னா அவளும் வேலை செய்கிறாள் பேங்க்கில் வேலை, அப்போ அவளை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிடாது வீடியோ எடிட் பண்ணுறது. அவன் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு இப்படி தான் வீடியோ எடிட்டிங் ஆடியோ இப்படி பண்ணி இப்படி தான் அவங்களோட வீடியோ இப்படி இப்படி எடிட் பண்ணி கொஞ்சம் சொல்லி கொடுத்தா, அதே போல் யூடியூப் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்ததுக்காக இப்போ இந்த முழு டைம் நான் வீடியோ வைஃபை வச்சு சரி நான் வீடியோ எடுத்துருவேன் ஆடியோ நானே எல்லாம் வீட்டில எல்லாம் செட் பண்ணிட்டேன் ஸ்டுடியோன்னு டெய்லி ஒவ்வொரு பாட்டுன்னா யூடியூப்பில் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு விருப்பமான பாட்டு என்னென்ன பாட்டு வேறு பழைய பாட்டு ட்ரை இன்றைக்கி இந்த பாட்டு போடுவோம். ஒரு நாளைக்கு 200-300 வியூஸ் தான் இருக்கும். அதே பாட்டை ஒரு மாதம் கழித்து பார்த்தா 6000 பேர் பார்த்துருப்போம். இப்போ போன கிழமை ஒரு மலரை மௌனமாக பாட்டு போட்டேன், இப்போ பார்க்குறேன் 60000 பேர் பார்த்துருக்கான். அப்போ இதுவும் எங்களுக்கு ஒரு இதோட உலகம் பூரா எங்களோட பாட்டு போய்கொண்டு தான் இருக்குது. அதில் நான் இப்போ வளர்ந்து வர கலைஞர்களுக்கெல்லாம் இப்போ அது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது பெரிய கஷ்டம், அதை நான் ஈஸியாக்கிக்கிட்டேன். நிச்சயமாக அதாவது ஒரு கலைஞர்களாக இருக்கின்ற பொழுது மட்டுமல்லாமல் சாதாரணமாகவே தங்களுடைய வாய்ப்பை தாமே உருவாக்கி கொள்ள வேண்டிய வழிமுறைகளை தேடினால் மட்டுமே தான் அவர்களுடைய நிலைப்பாட்டினை உணர்ந்து கொண்டு அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை நீங்கள் உங்கள் அனுபவங்களினூடாக எங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றீர்கள். அதாவது காலம் கடந்து
தொழில்நுட்பங்கள் மாறுகின்றது, வாழ்க்கை முறை மாறுகின்றது, ரசிப்பு தன்மைகள் மாறுகின்றது. அதற்கு ஏற்றால் போல நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் கலை நுட்பங்களையும் மாற்றிக்கொண்டால்தான் அதை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியும் என்பதை உண்மையே ஒரு மாபெரும் உதாரணமாக நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள், யூடியூப் சேனலில் நீங்கள் பிடித்த பாடல்களை எல்லாம் பாடி அப்லோட் செய்வேன் என்று. இப்பொழுது எங்களுடைய ரசிகர்கள் கட்டாயம் எதிர்பார்த்திருப்பார்கள், சிவகுமார் அவர்களை கொண்டு வந்து பாட வைக்காமல் பேச வைத்து கொண்டே இருக்கின்றோம் என்று கோபம் கூட வரலாம். எனவே எப்பொழுதும் உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு பாடல் என்று எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலில் ஒரு சில வரிகள் பிடித்த பாடல் என்று இல்லை, எனக்கு அப்படி பிடித்த நிறைய பாடல் இருக்கு. ஆனாலும் எனக்கு ரூபானிக்கு நான் காலடி வச்சாலே எனக்கு ஞாபகம் பாட்டு மௌனமே தான். எங்களுடைய தயாரிப்பாளரும் அந்த பாடலை தான் ஞாபகப்படுத்தினார். இப்பொழுது மௌனமே பாடல் முதல் நான் இங்கே காலடி வச்சு பாடின பாட்டு ரூபானி. அன்றைக்கு தான் என்னைய இலங்கை பூரா என்னை முகத்தை காட்டின ஒரு பாட்டு அது, எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான் அந்த பாடலை பாடுவாங்க. மௌனமே மௌனமே வசந்த காலமா, நினைவிலே வளர்வது பருவராகமா, தனிமையில் நீ இனிமையை அழைத்து வா, மனதில் ஆடவா. மௌனம் ஏன் மௌனமே, மௌனமே ஓரழகு நீ கொடுத்தாய், பார்வையில் ஓர் கவிதை நீ படித்தாய், காதல் மொழி பேசும் கொத்தும் கிளியாக, கன்னி மலரே முத்துச் சுடரே வருவாய், கன்னி மலரே முத்துச் சுடரே வருவாய், அன்புமானே இன்பத்தேனே சுவையை தாமௌனமே. அதாவது இந்த பாட்டை நான் ஒரு சுருதியை ஒரு கட்டை ஏற்றிட்டேன், அதனால தான் எனக்கு ஹை பிச் கஷ்டமாக இருக்கு. அதாவது பிச்சு நான் சரியாக ஒரு கீபோர்ட் கொடுத்தேன், நான் அந்த ஒரிஜினல் பிச்சில் பாடிப்பேன். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் பாட வேண்டிய பிச் வந்து அதில் மௌனம் ஏன் மௌன பாடியிருக்கணும், அப்போ தான் அந்த ஹை பிச் சரியாக இருக்கும். அது லைவில் இது வந்து சாதாரணம். உண்மை சொல்ல போனால், அதாவது என்னை பொறுத்தளவில் நான் ஒரு முறையாக சங்கீதம் என்ற சங்கீதம் இசை அறிவு இல்லாத ஒரு ஒரு ரசிகை தான் நான். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இது ஒரு வேறொரு ரசனையை, வேறொரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ருசியை கொடுத்தது இந்த பாடல். நிச்சயமாக இதுவும் இந்த பாடலையும் இந்த விதத்திலும் பாடிக்காட்ட முடியும் என்பதை மிக அழகாக பாடினீர்கள். நிறுத்த சொல்வதற்கு கூட எனக்கு தோன்றவில்லை. அதுதான் நான் பார்த்தேன், நீங்கள் ஒன்றும் சொல்லல, அதான் தெளிவிட்டு பாட ஆரம்பிச்சு. இப்பொழுதுனா நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல ஒரு இப்படி ஒரு திடீரென்று உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி அக்னி என்ற இசைக்குழுவினை உருவாக்கினீர்கள். அதன் பின்பதாக அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு நிகராக, உங்களுக்கு போட்டியாக இதே போல் தரத்தோடு இருந்த பல இசைக்குழுக்கள் இருந்தார்கள். இன்றைய நாள் வரை அக்னியை போலவே அவர்களுடைய பெயரும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் இன்று அதாவது தொழில்நுட்பங்கள் அது இது என்று எல்லாமே வளர்ச்சி அடைந்து இலங்கையை பொறுத்தவரையில் உங்களை போன்ற ஒரு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இசைக்குழுக்கள் இப்பொழுது பெரிதாக இல்லை. அது ஒருத்தர் இல்லாட்டி அந்த ப்ரோக்ராம் நல்லா வராதுன்னு தெரிந்தால் அந்த ப்ரோக்ராம் எடுக்கவே கூடாது. உதாரணத்துக்கு ஒரு புத்தளம் ஷோ உண்டு, எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லுவோமே, ஒரு பேஸ் வந்து அதே தம்பி இந்த டேட் எங்களுக்கு முடியாது, அப்போ இல்லை வந்து ஃபாதர் இந்த டேட் தான் செய்ய சொல்லியிருக்கார், நான் சொல்ல இந்த டேட்டில் செய்கிறேன்டா எங்கள்ட ஒரு ஆள் நோர்வேயில், அப்போ அவர் போனால் என்ன யார் சரி வச்சு செய்யுங்க என்று நான் சொல்ல, யார் வச்சு செஞ்சாலும் எங்கள்ட அந்த தரம் வராது, அந்த குவாலிட்டி வராது. அவர் இருந்தால் தான் அந்த அக்னி குவாலிட்டி வரும். அதை விட நீங்கள் இன்னொரு குரூப்பை வேணால் போட்டு செய்யுங்க, உங்களோட அட்வான்ஸை நான் திருப்பி தரேன்.
என்று சொல்லிய நான் அந்த ப்ரோக்ராமை நான் கேன்சலே பண்ணிட்டேன். அது மற்ற குரூப்கள் செய்கிறது இல்லை. யார் நீ போன நான் யாரை வச்சு செய்ய போதும் அந்த தரம் இல்லாமல் போயிடும், கட்டாயமாக இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இங்கே உதாரணத்துக்கு ஒரு கேஎஃப்சி சொல்லுவோமே, அந்த அந்த கேஎஃப்சி தரம் உலகத்தில் எங்கே போனாலும் இருக்கு, எந்த எங்கள் நாட்டிலே எங்கே போனாலும் அந்த ஏன்னா அது அது மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை அந்த இது வரலன்னு சொல்லி நாங்கள் வேறையா ஒரு கொச்சியோ தூள் அரைச்சி சும்மா இதாக்கி பொறிச்சு கொடுத்தோன்னா அந்த தரம் போயிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதே மாதிரி தான் இதுவும். எங்களோட குவாலிட்டி அக்னி வந்து செஞ்சால் இந்த பிரம்மாண்டம் இந்த குவாலிட்டி இருக்கன்னு அப்போ எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அக்னின்னா இப்படி இருக்கும், இவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க. பழைய ஆக்கள் இல்லாமல் போகிறது வேறு, புது ஆக்கள் எடுக்கும் பொழுதும் கவனமாக இருக்கணும். சும்மா சும்மா நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவருன்னு சொல்லி நான் ஒரு நாளுக்கும் யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேன் ப்ரோக்ராமுக்கு, எந்த ஷோக்காக இருந்தாலும். அதால் எத்தனையோ நான் பகையை சம்பாதிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அந்த மாதிரி அது செய்யவில்லை. என்னுடைய தரம் சரியாக இருக்குன்னா நான் தரமான ஆக்களை தான் போட்டே ஆகணும். அதுதான் முக்கிய காரணம். அது மற்ற இசைக்குழுக்கள் அதை செய்ய தவறுச்சு, அதுதான் இது நடந்தது. உங்கள் இசை பயணம் மென்மேலும் தொடர சாலரம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. இன்றைய தினம் இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் சாலரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்ற ரசிகர்களுக்கு வழங்கியமைக்காக, உங்களுடைய இசை பயணத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக துணை நிற்பார் அண்ணா. இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களுடைய புதிய இசை படைப்புகளோடு பேசுவதற்காக நாம் ஆவலாக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக சாலரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.